பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்னென்ன பண்ணி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னு அவங்க ஃபேஸ்புக் பேஜே வித்தியாசமாக இருந்துச்சு. டிஎஸ்எல்ஆர் டிசில்வா, ஷட்டர் ஸ்பீட் ஷண்முகம், ஒயிட் பேலன்ஸ் வைதேகி. ஸோ அதில் ஒரு ஒரு ஆல்பமாக போய் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஆல்பமாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து நேச்சர் இயற்கை அப்படின்னு அவங்களே மேஜர் சுந்தர் அந்த மாதிரி டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி வச்சுருந்தாங்க. சரி நேச்சர்னு ஒன்று காடு மலை கடல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தா அங்கே ரெண்டு கரப்பாம்பூச்சி ஒரு தவக்கலையை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அவங்க நேச்சரே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆல்பம் போனோம். அந்த அடுத்த ஆல்பம் தான் வித்தியாசமான டூரிசம் அப்படின்னு ஒரு ஆல்பம். இந்த டூரிசம் ஆல்பம் நம்ம ஊருக்காரங்கள்லாம் மற்ற ஊரில் போயிட்டு பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க. ஐயோ, அதாவது சூரியனை முழுங்குறாங்களாம், வயிறறிஞ்சு சாவடா தாஜ்மஹால் மேலே எப்படி. அது கூட போல ஒருத்தர் வந்து குத்திடுச்சான், அவ்வளோ ஷார்ப்பாக அது குத்திடுச்சான். ஒரு சில லீனிங் டவர் அப்பீஸாக புஷ் பண்ணி நிற்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ அவர் புஷ் பண்ணி தான் சாஞ்சிச்சு போல இருக்குப்பா, அவ்வளோ ஸ்ட்ராங்கு போல. அந்த நாயால் கதவை கூட புஷ் பண்ண முடியாது, ஏன்னா அதை புல்லுன்னு எழுதியிருக்கும். ஒரு வயசான ஒருத்தர் வந்து எதுவுமே புஷ் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் தள்ளாத வயசு அவருக்கு. ஸோ அதுக்கு அது கூட பாருங்க, பீச்சில் போய் நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க. ஐயோ, அதாவது லேடிஸ் வந்து போயிட்டு அழகாக பீச்சில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. எப்படின்னா அலை வந்து காலில் அடிக்கும் போது அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கோட் ஒன்று போடுவாங்க. நத்திங் இஸ் பர்மனண்ட் இன் திஸ் வேர்ல்டு, ஃபைன் க்யூட். நம்ம ஆளுங்க இதே ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ஓட்ட போட்ட பனியனு பேண்டெக் ஜெட்டி போட்டு கோவலம் பீச்சில் கேவலமாக ஒரு போஸ் கொடுத்துட்டு அலை வந்து அடிக்கும் போது ஒரு காலை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு மிஸ்டு கால். இவனுக்கு வந்து இப்போ கோட் போடணும், இங்கிலீஷ் வராது, என்ன பண்ணும், ஹேஷ்டாக் மெர்சல் விஜய் ராக்ஸ். அநியாயம் பண்ணுறாங்க. அடுத்த ஃபோல்டர் வந்து இன்ஜினியர்ஸ் சாரி அப்படின்னுச்சு. என்னடா ஃபோல்டர்னு பார்த்தா ஹனிமூன் ஃபோட்டோஸ். இந்த ஹனிமூனில் போயிட்டு இந்த பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள். வித்தியாசம் வித்தியாசமாகலாம் பண்ணுறாங்க. அதை காலங்காத்தால் ஏஞ்சதுலேருந்து, ஷாப்பிங் போனதுலேருந்து, அப்புறம் ஒரே கிளாஸில் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சதுலேருந்து, நைட்டு பெட்டில் படுத்துட்டு டிவி பார்த்தது வரைக்கும். அதுக்கு வேறு வெப்சைட் இருக்குது, timesofindia.com. அதுக்கு அடுத்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ். அப்பா ஏதோ சம்மந்தப்பட்டது ஏதோ வருதுடா அப்படின்னு பார்த்து அங்கே வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாருமே கேமரா பார்த்து சிரிப்பாங்க, ஒரே ஒருத்த மட்டும் இப்படி திரும்பி இருப்பான். அதுதான் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. யாருமே கேமரா பார்க்கறது கிடையாது இப்போ, எல்லோரும் வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் சிரிக்கிறது இல்லை, முறைச்சிட்டே இருக்காங்க. சே சீஸில் அந்த காலம் சே கிர், அதுதான் இந்த அந்நியாயமாக. அதுவும் ஒரு பாய் பேண்ட் மாதிரி ஒரு குரூப் இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா ஐயோ, ஒருத்தன் வந்து இப்படி கை கட்டின்னு இங்கே பார்த்துன்னு இருப்பான், இன்னொருத்த பாக்கெட்டில் கை கொடுத்து மேலே பார்த்துன்னு இருப்பான், ஒருத்தன் ரோட்டில் அப்படியே உட்காந்துன்னு மேலே பார்த்துன்னு இருப்பான், இன்னும் ஹெலிகாப்டரில் சாப்பாடு போடுற மாதிரி தண்ணி லாரி வந்த கூட தெரியாத நாய்க்கு. எல்லாமே முறைச்சிக்கிட்டே இருக்க, முறைக்கிறதே ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போ. ஃபேஷன் டிவியில் பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது எல்லாருமே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபேஷன் அது கேட் வாக், இதையும் கேட் வாக்கு இன்னும் புரியல எனக்கு. நடந்து வரும்போது ஒரு சந்தேக கண்ணோடவே நடக்கிறாங்க. அதாவது என் மொபைல் ஃபோனை காணும், நீ பார்த்தியா, நீ பார்த்தியா,